யாருமே பேசாதப்ப நான் மட்டும் பேச நல்லது. நான் என்றுமே தமிழர்களின் பக்கமும் தமிழ் உணர்வும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சபை நாகரிகம் கருதி நடிகர் சங்கம் எடுத்த முடிவுக்கு கட்டுப்பட்டு காவிரி மேலாண்மை அமைத்தே தீர வேண்டும். மூடுங்கள் மூடுங்கள் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கள். உணர்வை மதியுங்கள். எந்த அரசாக இருந்தாலும் மஞ்ச மாட்டோம். இந்த போராட்டம் இப்போ படித்த தீர்மானங்கள் வெறும் இன்னைக்கு மட்டும் படித்து முடித்ததோடு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் இதுக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு பெட்டிஷன் ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை பேருக்கிட்டையும் 25,000 இல்லைனா 30,000 கையெழுத்து வாங்கி இது கவர்னரையை சந்தித்து இது ஒரு பெட்டிஷனை கொடுக்கணுன்றது எங்களோட நோக்கம். ஏன்னா விவசாயியும் வாழணும், விவசாயம் வாழணும். இங்கிட்ட ஒரு விவசாயி வந்து தண்ணி பிரச்சனைனால அவர் நேரில் வந்து அவரோட பிரச்சனையை சொல்கிறதுக்கு வந்திருக்கார். அவர் நெல்லை காட்டுறதுக்கு தண்ணி இல்லாமல் வறண்டு போன பூமியில் நெல் விளையாமல் இருக்கிறது அவர் நேரில் வந்து காட்டணும்னு ஆசைப்பட்டார். இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கணுன்றது தான் தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை பேரும் எங்கிட்ட வந்து நாங்கள் குரல் கொடுக்குறோம். இந்த விவசாயம் நல்லா இருக்கணும், இந்த விவசாயம் மட்டும் இல்லை விவசாயம் துறையும் நல்லா இருக்கணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும்னா காவேரி மேலாண்மை வாரியம் வந்து கண்டிப்பாக அமைக்கப்படணும். அதுதான் இந்த போராட்டத்துக்கான ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம். மக்களுக்கான அரசென்றால் மக்களின் உணர்வை மதியுங்கள். இயற்கை அன்னை கொடுத்தவரம் அரசியலாக்கி குழப்பாதீர். சூழலை கெடுத்து கொழிக்கும் மாலைகள் மக்களுக்காக வேண்டாம் வேண்டாம். சூழலை கெடுத்து கொழிக்கும் மாலைகள் மக்களுக்காக வேண்டாம். சூழலை கெடுத்து கொழிக்கும் மாலைகள் மக்களுக்காக வேண்டாம் வேண்டாம். நன்றி. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், விநியோகஸ்தர் சங்கம் சார்பில் இன்று April 8, 2018 அன்று நடத்திய அமைதி அறவழி போராட்டத்தில் தமிழ்நாடு திரைப்படத்துறை சார்ந்த அனைத்து சங்கங்களும் கலந்து கொண்டு ஆதரவளித்தனர். இதன் முடிவில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு கீழ்கண்ட தீர்மானங்களை முன்வைக்கின்றோம். 1. மக்களின் அடிப்படை தேவைகளை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அரசாங்கம் அமல்படுத்தக்கூடாது. காவிரி நீர் உற்பத்தியாகின்ற இடங்களையும் சேதுகின்ற இடங்களையும் இயற்கை தீர்மானிக்கிறது. அதை சார்ந்திருக்கின்ற மக்கள் இரு மாநிலங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்களுடைய விவசாயம் மற்றும் குடிநீர் சார்ந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் மதிக்கின்றோம். அதே சமயம் காவிரி நதிநீர் பங்கீட்டில் தமிழக விவசாயிகளுக்கான உரிமைகள் முறைப்படி கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய காவிரி நீர் பிரச்சினை தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசியல் அற்ற பொது நோக்கத்துடன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து அதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 25 வருடங்களாக பல அரசாங்கங்களால் கையாளப்பட்டு வருகிறது ஸ்டெர்லைட் பிரச்சினை. இப்பொழுது ஸ்டெர்லைட் நிர்வாகம் அந்த ஆலையின் உரிமத்தை புதுப்பிக்கவும் மேலும் விரிவாக்கவும் அனுமதி கோரி நிற்கின்றது. இந்த நேரத்தில் அந்த ஆலை வெளிப்படுத்தும் நச்சுக்களால் பல்வேறு வகையில் அப்பகுதி மக்களும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் பெரும் பாதிப்படைகின்றனர். அவர்களுக்கு உறுதுணையாக தமிழக மக்களும் திரைத்துறை சார்ந்த நாங்களும் போராடி வருகின்றோம். மத்திய அரசு இதற்கு செவிசாய்த்து அப்பகுதி மக்களின் நீண்ட நாளே கோரிக்கை ஏற்று ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மேலும்
இவ்வளவு காலம் இயங்கி வந்த ஸ்டெர்லைட் ஆலையால் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கும் பாதிப்புகளுக்கும் உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை தமிழகத் துறை சார்பில் நாங்கள் வலியுறுத்துகிறோம்.